சகல கலா டாக்டர்ஸ் இல்ல சார், சகல கலா ஆக்டர்ஸ்.
தனி மனிதனுக்கு உணவில்லையில் ஜகத்தினை அழித்துடுவோம் அப்படிங்கிறீங்க. ஜகத்தை அழிக்க வேணாம் சார், உணவு கொடுத்தாலே போதும் இருக்கிற உணவு. சூப்பர், இதை தான் எதிர்பார்த்தேன். தேங்க்யூ. நீங்கள் சொல்கிறது வந்து வரலாறுன்னு சொல்கிறீங்க, இயற்கை அழிக்கக்கூடாது, பட் அதற்கான விஷயங்கள் வந்து நீங்கள் காட்சிப்படுத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் காட்சிப்படுத்தினீங்கன்னு நினைக்கிறீங்க. பர்ஃபாமன்ஸ் பண்ணியாச்சு, அது மட்டும் இல்லாமல் ட்ராமாட்டிக் ஜீனியஸ் நிறையா. இவங்க வந்து ஜட்ஜஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எல்லோரும் டைலாக் பேசி எமோஷனாக இருக்கட்டும் ஆக்டாக இருக்கட்டும் நிறையா போ ஜட்ஜஸ்லேருந்து கமெண்ட்ஸ் வாங்கினாங்க, பட் நீங்கள் டைலாகே பேசாமல் வாங்கினீங்களே, அதை பற்றி என்ன ஒரு புதுமையான ஒரு விஷயம்? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் இது வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் மைத்தலாஜிக்கல் ரவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாட் இஸ் த ரிலவென்ஸ், நீங்கள் பண்ணதில் என்ன ரிலவென்ஸ் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் ஆர் மைத்தலாஜிக்கலில்? சார் ஆக்சுவலி இது ஒரு ஹிஸ்ட்ரி தான் சார், சொல்லப்படாத ஒரு ஹிஸ்ட்ரி சார். என்ன ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறீங்க சார்? சாப்பாட்டில் தான் ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சது சார், நம்ம வேட்டையாட ஆரம்பித்தோம் சார், இன்ன வரைக்கும் நம்ம வேட்டையாட நிறுத்தலை சார், அப்படியே தான் போயிட்டுருக்கு. இது வந்து இப்போ சைனாவில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைலாம் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஓகே, அதனால் அப்படியே ஹிஸ்ட்ரியாக தான் சார் போயிட்டுருக்கு மொத்தம். சூப்பர், இதுக்கு என்ன தீர்வு? ஹிஸ்ட்ரின்ற விஷயம் வந்து முடிஞ்சு போனது கிடையாது, முடிஞ்சு போன வச்சு நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் தான் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம எதுவுமே கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். நாகரீக வளர்ச்சினால எல்லா விஷயம் மாறிட்டு தான் வந்துச்சு, பச்சையாக சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து தான் சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ நம்ம எதுவுமே அழிக்கலை, ஒரு விதையை போட்டு தான் ஒரு மரத்தை வளர வச்சு தான் கனியை பிடிச்சி சாப்பிட்ருக்குமே தவிர நம்ம அழிச்சிக்கிட்டே எல்லாத்தையும் வரல, இப்போ அழிச்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம திருப்பியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஹிஸ்ட்ரின்றது முடிவு கிடையாது, நம்ம பழங்க தான் கற்றுக்கின்ற விஷயம் மட்டும் தான் சார். ஸோ இதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு நம்ம சாப்பிட்ற ஒரு வாய் சாப்பாடு இருந்தால் கூட ஒரு மரத்தை நட்டு வச்சு சாப்பிட்டா இதுக்கப்புறம் வர குழந்தைங்களுக்கு சாப்பாடு இருக்கும் சார், இல்லைனா குழந்தைங்க நம்மளுக்கு சாப்பாடு ஆகிடும் சார். ஸோ அந்த விஷயம் தான் சொல்ல வரும். சூப்பர், இதுக்கு தீர்வு என்ன? இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு விவசாயி கொடுத்ததோ இல்லைனா எனக்கு ஒரு மரம் இயற்கை கொடுத்ததோ அந்த இயற்கை நான் எதுவுமே கொடுக்கல கழிவை தவிர. ஸோ கழிவு கொடுக்காம ஒரு விதையை நான் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லையில் ஜகத்தினை அழித்துடுவோம் சொன்ன மாதிரி, ஜகத்தை அழிக்க வேணாம் சார், உணவு கொடுத்தாலே போதும் இருக்கிற உணவு. சூப்பர், இதை தான் எதிர்பார்த்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ. நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ரஞ்சித் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். யாரும் எப்போ கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கிறாங்களோ அவங்க வந்து கவனிக்கப்படுவாங்கம்பாங்க. அதுமாரி நாடகம் ஹிஸ்டாரிக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லணும், பேசாமல் ஒரு விஷயத்த சொல்லணும், அதுவும் அந்த கற்கால மனிதனை கண்ணு முன்னாடி கொண்டு வரது வந்து பெரிய விஷயம். அது ஏஜ் கம்மி, இதில் ஒரே ஒரு குறைபாடு தான், நீங்கள் போட்டிருக்க காஸ்டியூம் மட்டும் கொஞ்சம் மாத்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கவனிக்கப்பட வேண்டியது இது இந்த அரங்கல்ல, இன்னும் பெரிய அரங்கல நிகழ வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. காஸ்டியூம்ல வச்சுன்னா ஒரு மெட்டாஃபரிக் வச்சுதான் பண்ணுவோம், உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல. பச்சையா இருக்க வேண்டிய நாடு வந்து கருப்பு ஆக்கிட்டு வருது, எப்பயுமே நம்ம ஆகிடக்கூடாது ஒரு சின்ன ஒரு மெட்டாஃபர் சொல்லி தெரியக்கூடாது. ஒரு நாடகமோ ஏதோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, நீங்க சொல்ற செய்யறதுல நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதானே, அதுக்காக அது மட்டும் தான் கொஞ்சம் கண்டிப்பாக அதை நாங்கள் புரியாம மாற்றிக்கிறோம் சார். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ட்ரம்ஸ் வாசிச்சது, அந்த அந்த தீயை கண்டுபிடிக்கும் போது வர எக்ஸ்பிரஷன், ஒரு மானு மாரி ஒரு பையன் நடித்தது, இறந்து போனதுக்கு அப்புறமும் அந்த மான் துடிக்கிற மாதிரி உள்ளது, சின்ன சின்ன விஷயம் நிறைய கவனிக்கப்படுற மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரமணி சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். மோனோ ஆக்டிங் என்று சொல்வார்கள், அதை இதுவரை கலைஞானி திருவாளர் கமலஹாசன் அவர்கள் தான் செய்தார்கள். ஆனால் இன்று ஏழெட்டு கமலஹாசன்களை ஒன்றாக நான் இங்கே கண்டேன். மிகவும் சீரிய உழைப்பு, அருமையான நடிப்பு, துடிப்போடு இருங்கள் என்றும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஜான் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இது வந்து நாடகத்தினுடைய ஒரு நவீன வடிவமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இப்போ நம்ம கல்லூரியிலலாம் நான் நடுவராக போகின்றது பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ அந்த அம்பு எய்தது, வண்டி மாதிரி பண்ணது, இதெல்லாம் விட நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சொல்கிறது வந்து வரலாறுன்னு சொல்கிறீங்க, இயற்கை அழிக்கக்கூடாது, பட் அதற்கான விஷயங்கள் வந்து நீங்கள் காட்சிப்படுத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் காட்சிப்படுத்தினீங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், நீங்கள் சொன்ன கருத்து உணவு வந்து அதெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த வரலாற்றுக்கான அவர் நடுவர் ஒரு கேள்வி கேட்டார், கல்யாணம் ரொம்ப சரியாக கேட்டார், இது வந்து ரவுண்ட் வந்து மித்தாலஜிக்கல் ரவுண்ட் சரியா, அதை நீங்கள் மையப்படுத்தி சில விஷயங்கள் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் பண்ணினீங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா? அதான் சார், நாங்கள் ஹிஸ்ட்ரியாக பார்க்குறது வந்து எப்படி அந்த மனிதன் உருவானன்ற விஷயத்த நாங்கள் ஹிஸ்ட்ரியாகவே நாங்கள் மையமாக எடுத்துக்கிடுவோம் சார். ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் பண்ணோம். ஆரம்பிச்சு ராஜா காலத்து வரைக்கும் நம்ம எப்படி உணவு அதுதான் பண்ணீங்க, அதை இன்னும் அதிகம் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு குறை இருக்குது, அது நீங்கள் ஒத்துக்கிறீங்க? அதிகமாக பண்ணியிருக்கலாம் சார். ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து ஆக்டிங்க்கு கொடுத்த முக்கியத்துவம்
அந்த அந்த கான்செப்டுக்கு வந்து நீங்கள் இன்னும் கொடுக்க வேண்டும் என்பதுதான். மற்றபடி வந்து கல்லூரி மாணவர்கள் மிக அழகாக நவீனத்துவமாக பண்ணியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஜட்ஜஸ். அண்ட் உங்களுக்கும் ஜட்ஜுக்கு நிறைய வாக்குவாதம் ஆனிச்சாம்ல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ரவுண்டு, பட் அதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாரு. ஓகே, அதுக்கு தான் பேசிட்டு இருந்தோம். காஸ்டியூம்ஸ் பற்றி ஜட்ஜஸ் நிறையா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணது யாரு? ஆகாஷ்னு சொல்லிட்டு டீம்ல இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ அவர் பண்ண காஸ்டியூம் இது. இந்த ரவுண்ட்ல நீங்க தான் வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. எப்பா என்னப்பா மூணு பேருமே அதான் சொல்றீங்க. ஸோ யார் வின் அப்படிங்கறத வின் பண்ணல, ஆடியன்ஸ் ஜட்ஜ் பார்த்து பாருன்னு சொன்னா நீங்க ஒண்ணே அதுக்கு ஏதாவது சொல்றீங்க. உங்களுக்கும் ஜட்ஜஸுக்கும் தான் வாக்குவாதம் வருதுன்னு நிறைய கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். அதை நீ ஏன் எதனால வாக்குவாதம் பண்ண? பாயிண்ட்ஸ் போட மாட்டேன்ட்டாங்கன்னு வாக்குவாதம் பண்ணீங்களா? ஒத்துக்கிட்டோம்ல உள்ள வைக்கல கான்செப்ட்லானா அமைதியாவே நிசத்தமா போகுமா இல்ல சத்தமா போகுமா? கலகலன்னு போகும். கலகலன்னு போகும். கலகலங்கிற டைலாக்ல போகுமா? கலகலங்கிற ரியாக்ஷன்ல போகுமா? ரெண்டுத்திலுமே போகும். சோ இந்த ரவுண்டு இவங்க ரொம்ப பிரம்மாண்டமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சோ அடுத்த ரவுண்டும் நீங்க கேள்விப்படுவது வேறு, அதை பத்திரிகையில் படிப்பது வேறு. அதில் ஈடுபடும் போதுதான் அதில் உள்ள நஷ்ட கஷ்டங்கள் எல்லோருக்கும் தெரியும். சட்டம் தயங்க கூடாது, பின்வாங்க கூடாது. வெள்ளையனை கண்டுவிட்டால் உடனே அவனை கொன்றுவிடு. ஸ்ரீ தாயார் கலைக்கூடம் டீம் 4 ரெடியா இருக்காங்க. பெரிய கை தட்டல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். இப்போது நீ துப்பாக்கி சுடும் பயிற்சியை மேற்கொள்ள போகிறாய். உனது குறி இந்த வட்டத்திற்குள் தான் இருக்க வேண்டும். சரியா? அண்ணே, தாயே, என் தாய் திருநாடி, வணங்குகிறேன் உன்னை. வந்தே மாதா. வணக்கம் தம்பி. நீங்க? ஐயா, இவன் தான் செங்கோட்டை சிங்கம் வாஞ்சிநாதன். அப்பா பேரு ரகுபதி ஐயர். காட்டிலாக்கால அதிகாரியா இருக்கான். இவனும் காட்டிலாக்கால சிப்பந்தியாதான் வேலை செஞ்சான். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடணும்னு உங்ககிட்ட சேர வந்திருக்கான் ஐயா. ஏன் ஐயா ஆங்கிலேயர் என்று மரியாதையாக சொல்கிறாய்? பரங்கியினர் என்று சொல். வேதம் படிக்க வேண்டிய வேறையும் வேட்டைக்கு தயாராகி விட்டானான் இந்த வேதவனுக்கு. என் சபாஸ், இந்த பரங்கி குகையிலே இன்னொரு செங்கோட்டை வீரன் பெருமையாக இருக்கிறது. சுதந்திர போராட்டத்தை பற்றி கேள்விப்படுவது வேறு, அதை பத்திரிகையில் படிப்பது வேறு. அதில் ஈடுபடும் போதுதான் அதில் உள்ள நஷ்ட கஷ்டங்கள் எல்லோருக்கும் தெரியும். உடல் மட்டும் உறுதியாக இருந்தால் போதாது, உள்ளமும் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு நீ தயாரா? என்னை கருவிலே சுமந்து முருகொடுத்து ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து நெஞ்சிலும் தோளிலும் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு துயர் என்றார். துள்ளும் வேங்கையா துப்பாக்கியிலிருந்து புறப்படும் ஒரு தோட்டாவாக நான் அவள் துயர் தொடக்க துணிஞ்சின மாத்தேனா? ஒரு பிள்ளை பெற்றெடுத்த தாய்க்கே துயர் என்றால் துடிக்கின்ற நான் ஆயிரம் ஆயிரம் ஏன் லட்சோப லட்சம் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் நம் பாரதனை நிலங்கனை ஒடிக்க நான் என் உடற்பொருள் ஆய்வி கொடுக்கவா தயங்கிடுவேன்? கர்மமே ஒரு கொண்டு நிற்கும் கர்ம வீரர்கள் எனக்கு வழிகாட்டு. உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அக்னி பிளம்புகள். நீ வந்திருக்கின்ற இடமோ ஓர் சுதந்திர போராட்ட உலைக்களம். இரும்பிலும் உறுதி கொண்ட உன்னை ஆங்கிலேயரை எதிர்க்க கூர்மையான ஆயுதமாக உருவாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதற்கு நீ தயாரா? ஐயா, வந்தே மாதரம் பத்திரிகை தாங்களுடையதா? இல்லையப்பா, அது பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த தலைநகரமாக கொண்ட பாரிஸில் தங்கி நமது இந்திய நாட்டின் புரட்சியாளர்களுக்கு உதவி செய்யும் வகையில் பாரிஸ் பெண்ணான மேடம் காமா நடத்தி வரும் ஓர் இந்திய பத்திரிகை. அப்பா, அவர்களுடைய எழுத்துக்களை நான் படித்திருக்கிறேன்.
உணர்வற்ற மரங்களுக்கு கூட உணர்வு தரும் எழுத்துக்கள். பொது கூட்டங்களிலோ ஆலயங்களிலோ அறிவியல் சாலைகளிலோ எங்கு பார்த்தாலும் சரி, வெள்ளையனா அவனை சுட்டு கொன்றுவிட்டுதான் மறுவேளை பார்க்க வேண்டும். இந்த கணமும் சிந்திக்க கூட கூடாது, சட்டம் தயங்கக்கூடாது, பின்வாங்க கூடாது. வெள்ளையனை கண்டுவிட்டால் உடனே அவனை கொன்றுவிடு. எக்காரணம் கொண்டும் பின்வாங்காதே, பின்வாங்காதே. அவர்கள் தனி நபர்களாக இருந்தாலும் சரி, ஆபீசர்களாக இருந்தாலும் சரி, கொன்று விட்டுதான் மறுவேளை பார்க்க வேண்டும். சபாஸ், சபாஸ். அவர்களின் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் வெடிகுண்டுகள் வாஞ்சினாதா? ஆமா, உனது பேர் என்ன தம்பி? சங்கர் கிருஷ்ணந்தியா, வாஞ்சிநாதனுடைய மைத்துனன். தம்பிகளா, நீங்கள் முதலில் ஆயுத பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும், பிறகு துப்பாக்கி சூடு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள் அடிக்கடி செங்கோட்டைக்கு சென்று வருவது அவரது நல்லதல்ல. இங்கேயே தங்கி பயிற்சி பெறுவதுதான் முறை என்று நான் நினைக்கிறேன். ஐயா, வாஞ்சிநாதனுடைய அம்மா அப்பாவுக்கு சுந்தர போராட்டத்தில் ஈடுபடுறதுல விருப்பம் இல்லை, அதனால திருமணம் முடிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாளை மறுநாள் திருமணம் ஐயா. இல்லை இல்லை ஐயா, எனக்கு இந்த திருமணத்தில் கடுகளவு கூட விருப்பம் இல்லை. எனது தாய் தந்தையர் வற்புறுத்தலின் பேர்தான் இந்த திருமணம் ஏற்பாடு நடந்திருக்கிறது. அதனால் நிச்சயம் இந்த திருமணம் என்னை கட்டுப்படுத்தாது. நான் இங்கே தங்கி இருக்க தயார். எனக்கு பயிற்சி அளியுங்கள், என்னை ஆளாக்குங்கள். நான் இங்கே தங்கியிருக்கேன். வாஞ்சிநாதா, முதலில் உன் பெற்றோரின் ஆசையை நிறைவேற்று, பிறகு பாரத காலமாக உனது கடமையை செய். உனது திருமண செய்தியை கேட்டதும் நானும் உன் திருமணத்திற்கு வர வேண்டும் என்று ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய, என்னுடைய சூழ்நிலை, நான் பிரெஞ்சு நன்னை விட்டு வெளியேறிய அடுத்த கணமே பரங்கியினர் என்னை கைது செய்து சிறையில் அகற்றி விடுவார்கள். ஆகையா, நான் உன்னை இங்கிருந்தே வாழ்த்துகிறேன். புறப்படு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்த வாரத்தில் நம்ம பயங்கரமான டீம் எல்லாமே அதிபயங்கரமான பர்ஃபாமன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் என்னென்ன பர்ஃபாமன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். அன்டில் டன், பபாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப். எப்படின்னா, ஒரு ஹிஸ்டாலிக்கில் சுதந்திர தினத்தை எதுவுமே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற நேரத்தில் கடைசியாக வந்து காப்பாற்றிட்டீங்க. உணர்ச்சிகள் கொஞ்சம் குறைவு, அதை அடுத்த ரவுண்டில் நிறைவுபடுத்துங்க. வீட்டு வாசல்ல கியூ